நீங்க எக்ஸாம்ல ஒரு நம்பரை டிவைட் பண்றப்ப இந்த நம்பர் டிவைட் ஆகுமோ ஆகாதானு எக்ஸாம்ல ரொம்பவே சிரமப்படுவீங்க. சோ ஒவ்வொரு நம்பரா எடுத்து எக்ஸாம்ல ட்ரை பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பர் வந்து ஸ்டார்டிங் டேபிள்ஸ்ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா வாட்ஸ் யுவர் ஆன்சர்? எஸ் ஆகும். 5, 4, 2, 3 30 நம்பர்ல டிவைட் ஆகுமானா? ஆகாது. சோ 5, 0, 5, 4 7ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாம் ஆகும். 7, 2, 7ல டிவைட் ஆகுமானா? ஆகாது. சோ இதத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கான வீடியோ டிவிசிபிள் ரூல் ஆஃப் சம் நம்பர். சோ 1ல இருந்து 13 நம்பர் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நாளைக்கு பேலன்ஸ் 13 இருந்து 20 வரை பார்க்க போறோம். சோ உங்களுக்கான வீடியோ இதோ. வேணுமா? பட் 2க்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல் ஃபைனான்சியரோட சொல்லிடுவோம் 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு. ஓகேவா? எப்படி அது? லாஸ்ட் பிளேஸ் ஈவன் நம்பர்னா 2ல டிவைட் ஆகும். இது லாஸ்ட் பிளேஸ் ஈவன் நம்பர், 2ல டிவைட் ஆகும். இது லாஸ்ட் பிளேஸ் ஈவன் நம்பர் கிடையாது, 2ல டிவைட் ஆகாது. சோ இது வந்து லாஸ்ட் பிளேஸ் மட்டும் பாருங்க 8, அது 2ல டிவைட் ஆகும். ஓகே, தென் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 இந்த நம்பர் டிவைட் ஆகுமா? முக்கியமா தெரிஞ்சுக்கணும், நீங்க எக்ஸாம்ல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றப்ப ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இது ஆட் பண்ணனும், இது ஆட் பண்ணனும். 1 + 2 என்னது? 3. எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து வர ஆன்சர் வந்து 3ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும், இல்லனா 3ஆ வந்தா கூட ஓகே தான். ஓகே, இது ஆட் பண்றப்ப என்ன வரும்? 3, 3 + 7, 10. 10 + 2, 12. 12 பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்பர் 3 டேபிள்ஸ்ல வரும், அந்த நம்பர் கண்டிப்பா 3ல டிவைட் ஆகும். இல்ல உங்களுக்கு 12 தெரியும், கண்டிப்பா 3 டேபிள்ஸ்ல வரணும். இல்லைன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணா 2 + 1 என்னது? 3. சோ 3 வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் 3 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மோர் நம்பர், இவ்வளவு பெரிய நம்பர் 10605. இப்ப ஆட் பண்ணலாமா? 1 + 0 1, 1 + 6 7, 7 + 5 12. சோ கண்டிப்பா இதுல 12 வருது. அப்ப 2 + 1 3, இந்த நம்பரும் 3 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். சோ ஃபைனலா ஒரு நம்பர் இருக்கு 4, 5, 2. சோ 4 + 5 + 2, இத ஆட் பண்றப்ப 4 + 5 9, 9 + 2 11. சோ 1 + 1 2, 2 வராது. சோ அப்ப கண்டிப்பா இது 3ல டிவைட் ஆகாது. நீங்க டிவைட் பண்ணி பாக்குறீங்களா? பார்க்கணுமா? ஏனால சோ 3னா பண்ணிடலாம். 15 வரும், 5 டேபிள்ஸ் வரும், 15 வரும், 0 வரும். ஸோ 2 வரும், 0 பெப்பரா டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு நம்ம 6 சம்திங் போடும், கரெக்டா? ஸோ இது 3ல டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4. மேக்ஸிமம் இது டிவிசிபிலிட்டி ஆஃப் 4 நிறைய பேர் ட்ரை பண்ணவே மாட்டீங்க ஃபர்ஸ்ட். நிறைய பேர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு நம்பரை பார்த்தேன் 2 டேபிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுக்கலாமு தோணும். நீங்களே பாருங்க, இப்போ நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா? ஓப்பனா சொல்லுவோம், எழுதணுமா? தியரி மாதிரி நடத்த மாட்டேன். டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 என்ன அப்படின்னா, எந்த ஒரு நம்பரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும், லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் தான் பாக்குறீங்க. புரியுதா? எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் தான் பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 4, 3, 2, 4 இருக்குன்னா இந்த நம்பர் 4ல டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்க, இல்லைன்னா உங்க செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் பாருங்க. இதுல லாஸ்ட் 2 நம்பர் என்னது? 24. 24 4ல டிவைட் ஆகுமா? ஆகாதா? கண்டிப்பா ஆகும். 24 4 டேபிள்ஸ்ல தான் வரும். அப்பனா அந்த ஃபுல் நம்பர் 4ல டிவைட் ஆகும். வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? 1 வரும், 4 வரும், அதுக்கப்புறம் 0 போடுவீங்க, அதுக்கப்புறம் 3 போடுவீங்க, 32 போடுவீங்க, 8 போடுவீங்க. ஸோ ஃபைனலா
ஃபோர் போனிய ஒன் போனிய பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுது. இது ஃபோர்ல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நம்பர் 5 6 6 3 4 லாஸ்ட் ரெண்டு நம்பரை மட்டும் தான் பாக்குறீங்க. லாஸ்ட் இவ்வளவு 5 6 6 3 4 லாஸ்ட் ரெண்டு நம்பர் என்னது 34. 34 வந்து 2ல டிவைட் ஆகுமா ஆகாதா? சாரி 34 வந்து 4ல டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. சோ அப்ப 5 6 6 3 4 வராது. இன்னொரு நம்பர் பெரிய நம்பர் எழுதிக்கலாம். இவ்வளவு பெரிய நம்பர் 5 4 3 2 9 1 3 4 6 4 இவ்வளவு பெரிய நம்பர் எழுதிட்டு இந்த நம்பர் 4ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க என்ன சொல்லணும், ஆமான்னு தான் சொல்லணும். இவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் ரெண்டு நம்பரை மட்டும் தான் செக் பண்ண போறீங்க. 64 4 டேபிள்ஸ் தான் வரும். அப்பனா இந்த ஃபுல் நம்பருமே 4ல டிவைட் ஆகும். கிளியரா? நல்லா புரிஞ்சா? சோ டிவிசிபிள் 5 போயிடலாமா? அதுக்கப்புறம் ஸ்லோவா 6 7 8 9 10 பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிள் ஆஃப் 5 and 6. நான் 5 எழுதியிருக்கேன், 5 எல்லாம் தெரியாதான்னு கேட்காதீங்க. ஒரு ஃபிளைட்டா ஃப்ளோவா போகணும், வருஷப்படி போகணும்னா 5 எழுதிட்டேன். சோ 5 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல என்னன்னு சொல்லுங்க. 5 டிவிசிபிலிட்டி ரூல், அந்த நம்பர் லாஸ்ட் பிளேஸ் 0 வரணும், இல்லைன்னா லாஸ்ட் பிளேஸ் 5 வரணும். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன்னா மேவா யோசிக்காமோட இருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அந்த நம்பர் லாஸ்ட் பிளேஸ் 5 வரணும், அப்பதான் நம்பர் 5ல டிவைட் ஆகும். இல்ல லாஸ்ட் பிளேஸ் 0 வந்துச்சுன்னா நம்பர் 5ல டிவைட் ஆகும். இதுல பாருங்களேன், லாஸ்ட் பிளேஸ் 0 வரல, 5 வரல, அப்ப கண்டிப்பா அது 5ல டிவைட் ஆகாதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் 6க்கு தெரியுமா? நிறைய பேர் 6க்கு தெரியுமா இல்ல 6க்கு ட்ரை பண்ணுவீங்களா? எக்ஸாம்ல இந்த மாதிரி நம்பர் பாக்குறப்ப திருப்பி 2ல ட்ரை பண்ணுவீங்க, எல்லாம் 3ல ட்ரை பண்ணுவீங்க, ஏ டேட்டா 6ல ட்ரை பண்ண கூடாதா? அப்ப டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 6 தெரியும் தானே. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 6 என்ன என்ன டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 6 என்ன அப்படின்னா, நம்பர் 6ல டிவைட் ஆகுமா ஆகாதான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த நம்பர் சம்திங் ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் எழுதியிருக்கேன், கரெக்டா 4 நம்பர் எழுதியிருக்கேன். ஒரு நம்பர் வந்து 2லையும் டிவைட் ஆகணும், சேம் டைம் 3லயும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா 6 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 8 4 இந்த நம்பர் 2லயும் டிவைட் ஆகணும் அஸ் வெல் அஸ் 3லயும் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் 6ல டிவைட் ஆகுமா அப்பதான் நம்பரை செக் பண்றீங்க, இந்த நம்பர் 6ல டிவைட் ஆகுமா அப்பதான் செக் பண்றீங்கன்னா அந்த நம்பர் 2லயும் டிவைட் ஆயிருக்கணும், 3லயும் டிவைட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் வந்து 2ல டிவைட் ஆகுமா பார்த்தோன்னே சொல்லிருவீங்க ஆகும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 2ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆகாதுன்னு சொல்லிடுங்க, கண்டிப்பா 6ல டிவைட் ஆகாது. பட் 2ல டிவைட் ஆகுது ஓகே, பார்த்தாலே சொல்லிடலாம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்லிடலாம் 2ல டிவைட் ஆகும். பட் அதே மாதிரி 3ல டிவைட் ஆகுமான்னு பாக்கறோம், இந்த நம்பர் 3ல டிவைட் ஆகுமா? இப்பதான் பார்த்தோம் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 என்ன, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ணனும், அது 3ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா 3ல டிவைட் ஆகும். சோ ஆட் பண்றது ஈஸி தானே, 1 பிளஸ் 2 3 3 பிளஸ் 8 11 11 பிளஸ் 4 15 15 வரப்ப அடுத்து சொல்லலாம் அது 3ல டிவைட் ஆகும், கண்டிப்பா இது 6ல டிவைட் ஆகும். என்னது 2லயும் டிவைட் ஆயிருக்கணும், 3லயும் டிவைட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் நம்பர், இந்த நம்பர் 2ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க, வேமா மண்டியாட்டி ஆமானு. 3ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன பண்ணணும், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும். சோ 1 பிளஸ் 9 10 10 12 12 16 18 சோ அவ்வளவுதான் பண்ண போறோம். நான் ஸ்லோவா சொல்லி காமிக்கிறேன். சோ 1 பிளஸ் 9 பிளஸ் 2 பிளஸ் 6 2ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுவீங்க. சோ 3ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா, சோ இப்பெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, மைண்ட்லயே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, 1 பிளஸ் 9 10 10 பிளஸ் 2 12 12 பிளஸ் 6 18 சோ 8 பிளஸ் 1 9 சோ 3 டேபிள்ஸ்ல வரும், 18 வரப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க 3 டேபிள்ஸ்ல வரும்னு. சோ அப்ப கண்டிப்பா அது 6 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும், வேணா செக் பண்ணி பார்க்கலாம். எஸ் ஆகுது, சோ கண்டிப்பா ஆகும் ஓகேவா, கிளியரா? சோ 5 4 3 2 ஆகுமா? 5 பிளஸ் 4 9 9 பிளஸ் 3 12 12 பிளஸ் 2 14 வருது. சோ 14 3 டேபிள்ஸ்ல வராது, கண்டிப்பா 6 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகவே ஆகாது. சோ நெக்ஸ்ட் போயிடலாம். சோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7. சோ 7ல டிவைட் ஆகுமா ஆகாதான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம் போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 371ங்கிற நம்பரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, 1 டேபிள்ஸ்ல ட்ரை பண்ணுவீங்க, 2 டேபிள்ஸ்ல போடுவீங்க, 3லயே வராதுன்றீங்க, அதுக்கப்புறம் வந்து எதுலயுமே வராதான்னு யோசிப்பீங்க, ஒருவேளை 7ல வருமா 11ல வருமா 13ல வருமானு எக்ஸாம்ல யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி யோசிச்சு எக்ஸாம்ல ஒரு குறிப்பிட்ட டைமை வேஸ்ட் பண்ணிருந்தீங்க. பட் நம்ம ரூல் தெரிஞ்சு அப்படின்னா எஸ் ஆமாண்டா 7ல டிவைட் ஆகும்டா அப்படின்னு அடுத்து சொல்லலாம். ரொம்ப ஆகாது, ஈஸியா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்றப்ப பேப்பர்ல பண்ணுங்க, அட் ஒன்ஸ் நீங்க நம்பர்ல ஸ்ட்ராங் அப்படின்னா, நம்பர்லனா இந்த அடிஷன் சப்ராக்ஷன்ல ஸ்ட்ராங் அப்படின்னா பார்த்தோடே சொல்லிடலாம் ஓகே. 504 சோ 2 × 8 சோ 50 − 8 = 42 சோ 7ல வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லலாம். சோ 7 டிவிசிபிள் ரூல் ஸ்லோவா கோ ஸ்லோவா பொறுமையா சொல்றேன்.
பொறுமையா சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா பேசாதீங்கன்னு, நீங்க சில பேர் வந்து ஓகே இதுவே ஓகே இப்படிதான் பேசுங்க குடிச்சிருந்தீங்க, நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க. சரியா 294 என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோவாவே சொல்றேன், முக்கியமா இருக்கா நான் ஸ்லோவா சொல்றேன். சரியா ஓகேவா டீலா? சோ லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். சரியா, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? லாஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் செவன்ல பண்றப்ப செக் பண்றப்ப அந்த லாஸ்ட் நம்பரை டூவால மல்டிபிள் பண்ணுங்க. ஃபோர டூவால மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 வரும். அதை வச்சு ஃபர்தரா மைனஸ் பண்ணுங்க. இந்த மறந்துருங்க, மிச்சம் என்ன இருக்கு? 29 8 மைனஸ் பண்ணுங்க. சோ 21 வருதா? 21 பார்த்தோன்னே சொல்லிடலாம் அந்த நம்பர் செவனோட மல்டிபிள்ஸ், அப்ப அந்த நம்பர் செவன்ல டிவைட் ஆகணும். இல்ல 21 தெரியாதுப்பா, செவன்ல வருங்க தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 371 செக் பண்ணலாம். சோ என்ன பண்ணும்? லாஸ்ட் பிளேஸ் மட்டும் 2 ஆல மல்டிபிள் பண்ணும். சோ 1 இன்டு 2 டூன்னு சொல்றது கஷ்டமா கிடையாது. சோ 35 ஃபைன் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 504 இருக்கு, லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுக்கணும். லாஸ்ட் நம்பர் என்னது? 4. 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்
எவ்வளவு பெரிய நம்பர் ஆனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு டிஜிட்டா கட் பண்ணிட்டே வரணும். 50-8 42 கரெக்டா. இதை பார்த்தோடே சொல்லிடலாம் 42 செவன் டேபிள்ஸ்ல வரும். அப்ப அது வந்து 7 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 digits நம்பர் எடுத்துக்கலாமா? இப்ப அது 308 நீங்க செக் பண்ணலீங்களா? செக் பண்ணலாமா? மைண்ட்லயே செக் பண்ணுங்களேன், பேனாலாம் எடுக்க வேணாம். 308 இருக்கு. லாஸ்ட் நம்பர் என்னது? 2. சரி, 8 2 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 8ல 2 ஆல மல்டிபிள் பண்ணா 16. 30-16 14. சோ 14 7ல வரும். சோ அப்ப 308 7ல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3654. சரி, 1694 முடிச்சிரலாம். சோ 4 டிஜிட்ஸ் நம்பர். சோ டக்கு டக்குன் பண்ணலாம். லாஸ்ட் பிளேஸ் எடுங்க. அத 2 ஆல மல்டிபிள் பண்ணா 8. சோ 161. திருப்பி லாஸ்ட் பிளேஸ் 161 னா அத 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப என்ன வரும்? 2 னு வரும். சோ 3 by 16 ஓரனா மைனஸ் பண்ணிட்டே வரும். சோ 14 பார்த்தோனே 7 ஓட மல்டிபிள்ஸ் தான். அப்ப இது வந்து டிவைட் ஆகும். சோ ஒன் மோர் நம்பர் 3654 இருக்கு. இங்க பண்ணவா? 3654. சோ லாஸ்ட் பிளேஸ் என்னது? 4. அத 2 ஆல மல்டிபிள் பண்ணா 8 வரும். சோ 365-8 என்ன வரும்? 357 வரும். கரெக்ட்டா? 7 வரும். சோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பிளேஸ் என்ன? 7. அது 2 ஆல மல்டிபிள் பண்ணா 14. சோ 35-14 21. சோ 21 பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிருங்க. அது வந்து 7 ஓட மல்டிபிள்ஸ் தான். அப்ப 3654 7ல டிவைட் ஆகும். அடுத்து சொல்லலாம். நீங்களே ஒரு 4-5 நம்பர் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ல முக்கியம். சோ நம்பர்ஸ் இல்லாம எந்த ஒரு சம்மும் வராது. நீங்க எவ்வளவு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் சம்மா இருந்தாலும் சரி, ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷனா இருந்தாலும் சரி, ஒரு அப்ளிகேஷன் சம்மா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம ஃபைனல் ஸ்டெப்ல சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுவோம் 8னா என்ன பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் 3 பிளேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 3 பிளேஸ செக் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் 3 நம்பர் 8ல டிவைட் ஆச்சுன்னா ஹோல் நம்பர் ஃபுல் நம்பரும் 8ல டிவைட் ஆகும். அவ்வளவுதான் மேட்டர். ஓகேவா? சோ இங்க சீன் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 நம்பரை மட்டும் பாக்குறீங்க. சோ லாஸ்ட் 3 நம்பரை மட்டும் பாத்துட்டு 8ல டிவைட் ஆகுதா ஆலையான் மட்டும் பாக்குறீங்க. இந்த 512 பார்த்தாலே தெரியுது 8 cube 512. கண்டிப்பா அது 8ல டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல் நம்பருமே 8ல டிவைட் ஆகும். அதே மாதிரி 54240 இந்த லாஸ்ட் 3 நம்பர் மட்டும் பாருங்க. 240 பார்த்தாலே தெரியுது அது 8ல டிவைட் ஆகும் அப்படின்னு. பெர்ஃபெக்டா டிவைட் ஆகும். கரெக்டா? நான் 8 ல 24 வரும். சரியா? சோ அப்பனா கண்டிப்பா இதுவும் 8ல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 352 322. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 3 நம்பரை பாக்குறீங்க, 322 8ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆக போறது கிடையாது. சோ அப்ப வந்து நான் பிராக்ஷன்ல வரும், டெசிமல் வைக்கிற மாதிரி வரும். சோ பாயிண்ட் வரும். கரெக்டா? சோ அப்ப இந்த 352 322 கண்டிப்பா 8ல டிவைட் ஆகவே ஆகாது. ஓகேவா? வாய்ப்பே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9.
என்ன பண்ணுவோம், எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணுவோம், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி அது த்ரீ வருதா இல்ல த்ரீயோட மல்டிபிள்ஸ் வருதான்னு பார்ப்போம். இங்க டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் நயன் வரப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்பர் சொல்லுங்க, நீங்களே நம்பர் சொல்லுங்களேன், ஒரு அஞ்சு டிஜிட் நம்பரா சொல்லுங்க. 5 4 3 2 4 3 சும்மா ரேண்டமா நம்பர் போடுறேன். சோ இங்க சீன் என்ன அப்படின்னா, எல்லா டிஜிட்டையும் நீங்க ஆட் பண்ணணும், சரியா? எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்றீங்க, 5 + 4 + 3 + 2 + 4 + 3 எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் டிவிஷன் ஆஃப் 9 என்னன்னா டிஜிட்டை ஆட் பண்றீங்க. சோ 9 + 3 = 12, 12 + 2 = 14, 14 + 4 = 18, 18 + 3 = 21 வருது. ஸோ கண்டிப்பா அது 9 மல்டிபிள்ஸ் கிடையாது அப்படின்னா அது 9 வரவே வராது. சோ டிவைடர் நம்பர் நம்பர் பார்க்கலாமா, ஏதாச்சும் நம்பர் சொல்லுங்க. 6 2 8 9 3 6 சரியா, இது 5 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ இங்க சீன் என்ன அப்படின்னா, ஆட் பண்றீங்க எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க, 6 + 2 = 8, 8 + 1 = 9, 9 + 3 = 12, 12 + 6 = 18. ஸோ 18 வரப்ப நம்ம அடுத்து சொல்லலாம் அந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகும், ஏன்னா 18 அது 9 மல்டிபிள்ஸ் தான். இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இதையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க, 8 + 1 = 9. ஸோ கண்டிப்பா 6 2 1 3 6 பெர்ஃபெக்டா 9 டிவைட் ஆகும். ஓகே, ஸோ கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் 10 சொல்லணுமான்னு கேட்காதீங்க, 10 லைட்டா சொல்றேன், 10 டிவிசிபிள் குரூப் என்ன அது நான் எழுதவே இல்லை, நம்பர் 0 இருந்துச்சுன்னா 10 டிவைட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ 11 பார்த்துடலாம். சோ 10 சொல்லிட்டேன், 10 பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், அது 0 வந்துச்சுன்னா 10 ஆகும். சோ 11 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி எக்ஸாம்ல போனேன் இந்த நம்பர் வந்து பார்த்தேன், நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, 2 ட்ரை பண்ணுவீங்க, 4 ட்ரை பண்ணுவீங்க, வேற என்ன டேபிள்ஸ் தெரியுமோ எல்லா டேபிள்ஸும் ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல டைம் ஆயிரும். ஒருவரே நம்பர் 11 தெரிஞ்சுன்னா நம்ம ஃபாஸ்டா டிவைட் பண்ணலாம்ல, சோ மத்தனோட நம்ம ஸ்பீடா பண்ணலாம்ல, ஆமா தானே? சோ அப்ப 11 டிவைட் ஆகுமா ஆகலான்னு எப்படி செக் பண்ணும் அப்படின்னா, ரொம்பவே ஈஸி. நான் தியரி மாதிரிலாம் நடத்தல, சரியா? என் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் தி சம் ஆஃப் தி ஈவன் மைனஸ் சம் ஆஃப் தி ஆர்டர் அப்படிலாம் சொல்லியிருப்பான், அதெல்லாம் தேவையில்லை. சரியா, என்ன பண்றீங்கன்னா, இங்க மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆட் பிளேஸா, ஃபர்ஸ்ட் இப்படி விட்டு விட்டு ஆட் பண்றீங்க, சரியா? ஆட் பிளேஸை மட்டும் ஆட் பண்றீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்றீங்க, விட்டு விட்டு ஆட் பண்றீங்க, ஆல்டர்னேட் டிஜிட் ஒரு நம்பரை விட்டு விட்டு ஆட் பண்றீங்க. இப்போ ஒரு நம்பரை விட்டு ஆட் பண்ணீங்கன்னா 2 + 6 = 8, 8 + 2 என்னது 10, அதை அப்படியே எழுதுறீங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பண்ற மட்டும் இந்த மாதிரி பண்ணணும், ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே பார்த்தே சொல்லலாம், அப்படியே கண்ணிலே பண்ணலாம். சரியா, கண்ணில் என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணணும். சரியா, வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஆட் பண்றீங்க, சரியா? விட்டு விட்டு இன்னொரு டிஜிட் இதே ஆட் பண்ண என்ன வரும், 5 + 5 = 10 தான் வரும், கரெக்டா? ஸோ இப்படி பண்ணிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும், சரியா? அப்ப 10 - 10 என்ன வருது, 0 வருது. ஒன்னு 0 வரலாம், இல்லைன்னா 11 வரலாம், இல்லை 22 வரலாம். 11 மல்டிபிள்ஸ் எது வந்தாலும் நம்ம அடிச்சு சொல்லலாம் இந்த நம்பர் 11 டிவைட் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நான் வேணா கால்குலேட்டர்ல செக் பண்ணி பாக்குறேன், ஏன்னா நீங்க டக்குன்னு பண்ற டைம் ஆயிரும்ல, இல்ல முடிச்சிடலாமா 11? ஒன்னும் இல்ல, 2 வரும், பேலன்ஸ் 36 வரும், 36 3 வரும், கரெக்டா? 36 3 வரும், பேலன்ஸ் 35 வரும், திருப்பியும் 3 வரும், பேலன்ஸ் 22 வரும், 2 டைம்ஸ் வரும், கண்டிப்பா அது 11 பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுது. ஓகேவா? நல்லா புரிஞ்சா என்ன பண்ணணும், திருப்பி இன்னொரு நம்பர் பண்ணலாம், இந்த நம்பர் எடுத்துக்கலாம், 5 9 7 6 3. சோ ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆட் பண்றோம். சோ 5 + 3 ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பதான் அந்த கோட் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும். ஒன்ஸ் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா 5 + 7 = 12, 12 + 3 = 15, சோ 9 + 6 = 15, 15 - 15 = 0, அவ்வளவுதான். புரியுதா? இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எக்ஸாம்ல? நானே ஒரு கேமரா முன்னாடி பேசிக்கிட்டே 3 செகண்ட்ல சொல்லிட்டேன். சோ நம்மளா பண்றப்ப இன்னும் ஃபாஸ்டா பண்ணலாம், கரெக்டா? ஸோ 5 + 7 = 12, விட்டுவிட்டு ஆட் பண்ணும், எவ்வளோ வருது, 5 + 7 = 12, 12 + 3 = 15. அதே மாதிரி இந்த நம்பர் விட்டுவிட்டு ஆட் பண்ணுறப்ப 9 + 6 = 15, ரெண்டுமே மைனஸ் பண்ணால் 0. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 11 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ தென் 3 2 2 1 2. ஸோ ஃபைனலாக ஒன் மோர் நம்பர், ஸோ 3 2 2 1 2. ஸோ என்ன பண்ணும், விட்டுவிட்டு ஆட் பண்ணும், 3 + 2 = 5, 5 + 2 = 7. அதே மாதிரி 2 1, 2 + 1 = 3. ஸோ ரெண்டுமே டிஃபரன்ஸ் பண்ணால் 4 வருது. ஸோ நம்பர் 0 வரணும்னா 11 22 11 மல்டிபிள்ஸ், இல்லைனா 0 வந்தால் மட்டும்தான் அது 11 டிவைட் ஆகும். இது 4 வருது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் 11 டேபிள்ஸில் டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம்.
சோ நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 12. ஓகேவா, டிவிசிபிள் ஆஃப் 12 நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் சேம் அதான் பண்ணி 2 டேபிள்ஸ்ல பண்ணுவீங்க, 3 டேபிள்ஸ்ல பண்ணுவீங்க, 6 டேபிள்ஸ்ல ட்ரை பண்ணீங்க. பட் அது நம்ம 12 டேபிள்ஸ்ல தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் சேவ் ஆகும், நீங்களே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போறீங்க. பே 2 4 இருக்கு சம்திங், யோர் நம்பர் இருக்கு கரெக்டா, யோ நம்பர் இருக்கப்ப நீங்க 12 டேபிள்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா பார்த்தனே ஓகே, ஒரு 3 செகண்ட்ஸ் தான் வேஸ்ட் பண்ண போறீங்க. 12 டேபிள்ஸ் தெரிஞ்ச டாட்டா 12 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்து போயிட்டே இருக்கலாம்ல, எதுக்கு 2 டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ் பண்ணி எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகும். சோ ஒண்ணனும் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆக தான் போகுது. ஓகே, சோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 12 என்ன அப்படின்னா, அந்த நம்பர் வந்து 12 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 3 என்ன ஸ்பிளிட் பண்ணலாம். சோ ஆக்சுவலி ரூல் என்ன அப்படின்னா, ரெண்டுமே கோ பிரைமா இருக்கக்கூடாது. சோ அந்த நம்பர் 3 12 3 4 ஸ்பிளிட் பண்ணலாம். அந்த நம்பர் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 12 என்ன அப்படின்னா, அந்த நம்பர் 3 லைன் டிவைட் ஆகணும், 4 லைன் டிவைட் ஆகணும். சோ அப்பனா அந்த நம்பர் கண்டிப்பா 12 டிவைட் ஆகும். இதை பார்த்தோன்னே சொல்லலாமா 4 டிவைட் ஆகும்னு, 48 லாஸ்ட் 2 நம்பர் என்னது 48. சோ கண்டிப்பா 4 டிவைட் ஆகும். 6 + 4 = 10 10 + 8 = 18 3 லைன் டிவைட் ஆகுது, அப்பனா அது வந்து கண்டிப்பா 12 டிவைட் ஆகும். சோ திருப்பி சொல்லணும், என்ன பண்ணணும் அந்த நம்பர் 3 லைன் டிவைட் ஆகணும், 4 லைன் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். சோ இந்த நம்பர் பாருங்களேன், பார்த்தோன்னே சொல்லலாம் 4 டிவைட் ஆகும், பார்த்தோன்னே சொல்லலாமா 44 4 டேபிள்ஸ்ல வரும்னு. அதுக்கப்புறம் 3-னா ஈஸியா சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ணுங்க, 8 + 2 = 10 10 + 4 = 14 14 + 4 = 18 8 + 1 = 9. சோ 3 டேபிள்ஸ்ல வருது, சோ அப்ப இது 12 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். சோ 3 + 8 பார்த்தாலே சொல்லலாம் அது 4 டிவைட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணும். ஸோ ஓகே, ஸோ 3 + 8 = 11 20 21 27 7 + 2 9. ஸோ இதுவும் கண்டிப்பாக 12 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும், ஏன்னா அந்த நம்பர் 3 லைன் டிவைட் ஆகுது, 4 லைன் டிவைட் ஆகுது. ஓகேவா, ஸோ கிளியரா? ஸோ ஃபைனலாக ஒரு நம்பர், எப்படி லாஸ்ட் நம்பர் நீங்கள் டிவைட் ஆகாத மாதிரி தான் வச்சிருப்பீங்கன்னு நினைப்பீங்க, டிவைட் ஆகுதாலே நீங்களே சொல்லுங்க. 1 + 36 4 டிவைட் ஆகுது, 1 + 1 = 2 2 + 1 = 3 3 + 3 6 6 + 6 = 12. சோ அது 3 லைன் டிவைட் ஆகுது, 4 லைன் டிவைட் ஆகுது, கண்டிப்பா இதுவும் 12 டிவைட் ஆகும். சரியா, சோ லைட்டா மாத்திட்டே இந்த வாட்டி. சரியா, நெக்ஸ்ட் நம்பர் போறோம். சோ நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 13 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நல்லா படிக்கிறவங்க கூட சரியா, நான் எக்ஸாம்ல கிளாஸ்ல பாத்திருக்கேன், ஒரு நம்பர்லாம் சிமிலிஃபிகேஷன் சால்வ் பண்றப்ப 13 டிவைட் ஆகுதுன்னா யோசிச்சுட்டு இருப்பான், ஒரு நம்பரா போட்டுட்டு இருப்பான், 13 15 17 என்ன டேபிள்ஸ் தெரியுமோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி கடைசியா 13 கிளிக் ஆகும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டிவிசிபிலிட்டி ஆஃப் 13, ஓகே, இங்க சீன் என்ன அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 273 இருக்கா ஒரு நம்பரை செக் பண்ண போறோம். சோ என்ன பண்ணுன்னா லாஸ்ட் பிளேஸ எடுக்கணும், லாஸ்ட் பிளேஸ் என்னது 3 அத வந்து என்ன பண்ணுனா நம்ம 7 என்ன பண்ணோம், 2 மல்டிபிள் பண்ணுவோமா. இங்க 13 அப்படின்னா லாஸ்ட் பிளேஸ் எடுத்து நீங்க 4 மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணணும், லாஸ்ட் பிளேஸ எடுத்து 4 மல்டிபிள் பண்ணும். சோ மல்டிபிள் பண்ணா 12 வரும். இந்த நம்பரை விட்டுட்டு இந்த 12 வந்து இதுல ஆட் பண்ண போறோம். சரியா, 7 மைனஸ் பண்ணோம், இங்க வந்து 12 ஆட் பண்ண போறோம். 27 + 12 = 39. கிளியரா? 39 பார்த்தாலே சொல்லிடலாம், அது 13 வந்து 39 வந்து 13 டேபிள்ஸ்ல வரும் அப்படின்னு. 13 26 39 கண்டிப்பா 13 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். ஈஸியா சொல்லலாம், சி ஒன்ஸ் பிராக்டிஸ் இருந்துச்சு அது பண்றது எவ்வளவு நேரம் ஆகும், 403 லாஸ்ட் நம்பர் 4 மல்டிபிள் பண்ண அப்ப 12 வரும், 40 + 12 = 52 நல்லாவே தெரியும் எனக்கு, 13 டேபிள்ஸ்ல வரும், 13 4 = 52. சோ ஈஸியா பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். சோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 13 என்ன பண்ணணும், நீங்க தூக்கத்துல கேட்டாலும் நான் எப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்க சொல்லணும், என்ன பண்ணணும், 3 4 மல்டிபிள் பண்ணுங்க, 3 அப்படி மாத்தி சொல்லிட்டு இந்த 3 வந்து 4 மல்டிபிள் பண்ணும், லாஸ்ட் பிளேஸா 4 மல்டிபிள் பண்ணும், என்ன வரும், திருப்பி 12 தான் வரும். அப்ப திருப்பி இந்த 12 ஆட் பண்ணும், மிச்சம் இருக்க நம்பர்ல ஆட் பண்ணும், 52 13 டேபிள்ஸ்ல வரும். அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 13 டிவைட் ஆகும். சோ 2 1 3 2 சோ 4 டிஜிட்ஸ் நம்பர், பட் எல்லாமே ரூல் அதே தான். சரியா, எவ்வளவு பெரிய நம்பரா தான் ரூல் அதேதான், லாஸ்ட் நம்பரை எடுத்து 4 மல்டிபிள் பண்ணணும். சோ 8 வரும் கரெக்டா, ஃபர்தர் ஆட் பண்ணணும், 2 2 1 கரெக்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட் பிளேஸ் திருப்பி 4 மல்டிபிள் பண்ணணும், 22 + 4 = 26 26 13 டேபிள்ஸ்ல வரும் தெரியாதா, தெரியலனா டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, 13 × 1 = 13 13 × 2 = 26 கண்டிப்பா இதுவும் 13 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். அந்த நம்பரை நீங்க செக் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கான நம்பர் அது. ஓகேவா, சோ உங்களுக்கு நான் விட்டு வச்சிருக்கேன் அந்த நம்பரை, 666 12 1 2 3 நோட்ல ஸ்கிரிபிள் பண்ணி சொல்லி பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு நல்லா கால்குலேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபாஸ்டா மைண்ட்ல சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதான் மேட்ரு. சரியா, சோ இங்க சீன் என்ன அப்படின்னா லாஸ்டா 6 6 1 2 அத 2
ஃபோரால மல்டிபிள் பண்ணணும், டூ ஃபோரால மல்டிபிள் பண்ணணும், எவ்வளவு வரும் எயிட்னு வரும். ஸோ அப்ப என்ன பண்ணும், இந்த எயிட்டை ஆட் பண்ணும், அப்ப என்ன வரும் 666 9. திருப்பி லாஸ்ட் பிளேஸ மட்டும் எடுத்துட்டு ஃபோரால மல்டிபிள் பண்ணா 36 வரும், 9 × 4 36. திருப்பி இதை ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 702, திருப்பி என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் பிளேஸ மட்டும் எடுத்துட்டு ஃபோரால மல்டிபிள் பண்ணணும். ஸோ எவ்வளவு வருது அப்படின்னா 8 வரும், கரெக்டா. 78 வந்து கண்டிப்பா என்ன ஆகும், 13 டேபிள்ஸ்ல வரும். 13 5s are 65 13 6s are 78. இந்த 2 டிஜிட் நம்பர் வரை சிம்பிளிஃபை பண்ணுங்க, அதான் இங்க மேட்ரு சரியா. 2 டிஜிட் வரை சிம்பிளிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு 13 6s are 78 தெரியும். கண்டிப்பா இந்த நம்பர் 13 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும், அப்படி வரல அப்படின்னா அந்த நம்பர் டிவைட் ஆகாது. ஸோ இன்னொரு நம்பர் செக் பண்ணலாமா, சும்மா நார்மலா ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லுங்களேன், 4 3 டூ டிஜிட்ஸ் நம்பரா, 4 டிஜிட்ஸ் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, என்ன பண்ணுவோம், லாஸ்ட் பிளேஸ ஃபோரால மல்டிபிள் பண்ணும், எஸ் 16 வரும், கரெக்டா. ஸோ 8 4 4 8. அதே மாதிரி லாஸ்ட் பிளேஸ் அகெயின் என்ன பண்றீங்க, ஃபோரால மல்டிபிள் பண்றீங்க, 8 × 4 32 வரும். ஸோ 2 டிஜிட்ஸ் வர வரைக்கும் பண்ணுங்க. இங்க 76 வருது, 76 13 டேபிள்ஸ்ல வரவே வராது. ஸோ கண்டிப்பா இந்த 4 3 2 4 13 டிவைட் ஆகவே ஆகாது. ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்பர் போயிடலாம். சோ இந்த வீடியோல நம்ம வந்து 1ல இருந்து 13 வரைக்கும் டிவிசிபிள் ரூல் பார்த்துட்டோம். சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமா ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்க ஷேர் பண்ணலாலும் பரவாயில்ல, நீங்களே கூப்பிட்டு சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு ரொம்பவே இதெல்லாம் பிடிக்கும். ஓகே, நீங்களும் எக்ஸாம்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நாளைக்கு வீடியோல வந்து 15 17 19, ஸோ முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களிடம் விடுங்க கணேஷ். ஸோ தேங்க்யூ, பாய் பாய். ஸோ ஜாலியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ லிவ் இன் பீஸ், ஸோ கீப் ஸ்மைலிங், பாய் பாய். சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளவு சூப்பரா சால்வ் பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.